அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு, தலைவாசலில் இந்த மூணு பொருட்களை நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த மூணு பொருட்களை நீங்கள் வைத்தால் உங்கள் குடும்பத்தில் வறுமைகள் வரும், தரித்திரம் ஏற்படும், மகாலட்சுமி கடாட்சம் வீட்டிற்கு ஏற்படாது. பொதுவாகவே நம்ம வீட்டில் தலைவாசல் வந்து ரொம்ப முக்கியம். வீடு கட்டும்போதே தலைவாசல் பூஜை போட்டு தான் வீடை கட்டுவோம். தலைவாசல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தலைவாசலை பொறுத்தமட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக தலைவாசலில் வைக்க வேண்டும். ஒருவேளை மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்க முடியிட்டாலும் பரவாயில்ல, சாதாரணமாக தண்ணி போட்டு, அதாவது ஈரத்துணியால் நீங்கள் தண்ணி போட்டு தலைவாசலை துடைச்சி விடுங்க. அதே போல் தலைவாசலில் எப்பொழுதும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். நிறைய பேர் விளக்கை ஏற்றி அப்படியே தரையிலேயே வச்சிடுறாங்க, அப்படி வைக்கக்கூடாது. ஒரு ஸ்டாண்டு போட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் தலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இது தலைவாசலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. அது மட்டுமல்லாமல் இந்த தலைவாசல் எதிரிலேயே அதுக்கு நேராகவே சில பொருட்களை வைப்பாங்க. அப்படி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் இந்த தவறை செய்யாதீங்க. அது எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். தலைவாசலுக்கு நேராக நிறைய பேர் செருப்பை கட்டி அப்படியே தலைவாசலுக்கு நேர் எதிராக வச்சுட்டு போயிடுவாங்க. செருப்பை எப்பவுமே தலைவாசலுக்கு அருகில் அப்படின்னா ஒரு ஓரமாக தள்ளி நீங்கள் செருப்பை கழட்டி வச்சுட்டு போகலாம். நிறைய பேர் அவசர அவசரமாக செருப்பை கழட்டி விட்டு போவாங்க. இதால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு தரித்திரம் ஏற்படும், லட்சுமி கடாட்சியம் அந்த வீட்டுக்கு குறையும். அது மட்டுமல்ல, வீடு பெருக்கும் துடப்பத்தை தலைவாசலுக்கு நேர் எதிராகவே போட்டு வச்சுட்டு போவாங்க. இப்படி வச்சுட்டு போனாலும் அந்த வீட்டில் செல்வம் குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். ஏன்னா துடப்பக்கட்டை, செருப்பு இதெல்லாம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள் குறையும். லட்சுமி தேவியானவள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டா. இன்னும் சில பேர் தலைவாசலுக்கு நேரெதிராகவே நிறைய குப்பை கூளங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. குப்பை கூளங்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது. குப்பைகள் அதிகம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு செல்வம் குறையும். வீட்டுக்குள்ளே எப்பவுமே வருத்தங்களும் துன்பத்தை ஏற்படுத்துகின்ற பல சம்பவங்கள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயும் குப்பை கூளங்களையும் தலைவாசலாண்ட எப்பவுமே கூட்டி வைக்காதீங்க. தலைவாசலை எப்போதும் சுத்தமாக வச்சுக்குங்க. நிறைய பேர் மண்ணை குவிச்சு தலைவாசலுக்கு வெளியே வைப்பாங்க, அந்த தவறையும் பண்ணாதுங்க. தலைவாசல் வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம். தலைவாசல் சரியாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். தலைவாசலை கூடிய அளவுக்கு நீங்கள் சுத்தமாகவும் ஒரு மதிப்பு வாய்ந்த தலைவாசலாகவும் வைத்து கொண்டீர்களானால் உங்கள் குடும்பத்தில் செல்வம் செழித்து ஓங்கும், குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள் குறையும், லட்சுமி கடாட்சியம் அதிகமாக ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தில் செல்வந்தனாகக்கூடிய வசதி வாய்ப்பு ஏற்படும். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.